அதிகாரம் 39. தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெறப்படும் அறிவு. வேதாகமம் முழுவதும் கிறிஸ்துவில் இருக்கும் தேவனுடைய மகிமையின் வெளிப்பாடே. பெறப்பட்டு நம்பப்பட்டு கீழ்ப்படியப்படுமானால் குணத்தை மாற்றுவதில் அது மாபெரும் கருவியாகும். அது சரீர மன ஆவிக்குரிய வல்லமைகளை உயிர்ப்பிக்கிற, சரியான பாதையில் வாழ்க்கையை நடத்துகிற பிரம்மாண்டமான ஊக்கியும் நெருக்கி ஏவும் வல்லமையும் ஆகும். வாலிபரும் வயதில் முதிர்ந்தோரும் கூட வெகு எளிதாக சோதனைக்குள்ளும் பாவத்திற்குள்ளும் நடத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஆராயாமலும் தியானிக்க வேண்டிய பிரகாரம் அதை தியானியாமலும் இருப்பதுவே. வாழ்க்கையிலும் குணத்திலும் வெளிப்படுகிற உறுதியற்ற பலவீனமான தீர்மானங்கள் தேவனுடைய வார்த்தையின் பரிசுத்தமான அறிவுரைகளை நெகிழ்வதன் விளைவே. அவர்கள் ஊக்கமான முயற்சியினால் தங்கள் மனதை அசுத்தமும் பொய்யுமாயிருக்கிறவைகளிலிருந்து திருப்புவதில்லை, தூய்மையும் பரிசுத்தமுமான சிந்தைக்கு நடத்துவதில்லை. மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தெய்வீக போதகரின் கீழ் கற்றுக்கொள்ள சிலரே தெரிந்து கொள்கிறார்கள். சிலரே அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் பதித்து வைத்து அவைகளை தங்கள் வாழ்க்கையில் பழக்கப்படுத்துகிறார்கள். வேதாகம சத்தியங்கள் பெற்றுக்கொள்ளப்படுமாயின் மனதையும் ஆத்மாவையும் உயர்த்தும். போற்றப்பட வேண்டியபடி தேவனுடைய வார்த்தை போற்றப்படுமாயின் வாலிபரும் வயோதிகரும் சோதனையை எதிர்க்க தங்களை தகுதிப்படுத்தும் உள்ளான நேர்மையும் கொள்கையின் பலமும் பெற்றிருப்பார்கள். மனிதர்கள் பரிசுத்த வேத வாக்கியங்களின் விலையேறு பெற்ற சத்தியங்களை பேசி எழுதட்டும், சிந்தையும் நாட்டமும் மனத்திறனின் முனைப்பான செயல்பாடும் தேவனுடைய சிந்தையை ஆராய்வதற்கு கொடுக்கப்படட்டும். மனிதனுடைய கருத்துக்களின் தத்துவங்களை அல்ல, சத்தியமானவரின் தத்துவங்களை படியுங்கள். மதிப்பில் இதற்கு வேறு எந்த புத்தகமும் இணையாகாது. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுவதில் மாமிசமான மனது எந்த ஒரு இன்பத்தையும் காண்பதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்பட்ட மனதிற்கு பரிசுத்த பக்கங்களிலிருந்து தெய்வீக அழகும் பரலோக வெளிச்சமும் பிரகாசிக்கும். மாம்ச சிந்தைக்கு பாலைவனமாக காட்சி அளிப்பது ஆவிக்குரிய மனதிற்கு ஜீவ ஓடைகளின் தேசமாகும். அவருடைய வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனை குறித்த அறிவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அறிவு. அவர்களுடைய அறிவு மலரும் வயதிலிருந்தே இயேசுவின் பெயரோடும் அவருடைய வாழ்க்கையோடும் அவர்கள் பழக்கப்படுத்தப்பட வேண்டும். தேவனே அவர்களுடைய தகப்பன் என்று அவர்களின் முதல் பாடம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அன்பான கீழ்ப்படிதலே அவர்களுக்கு கொடுக்கப்படும் முதல் பயிற்சியாக இருக்க வேண்டும். அவர்களின் புரிந்து கொள்ளுதலுக்கு பொருந்தும் வகையிலும் அவர்களில் ஆர்வத்தை உண்டாக்கும் வகையிலும் இருக்கிற பகுதிகள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பயபக்தியோடும் மென்மையோடும் மீண்டும் மீண்டும் படித்து காட்டப்படட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவில் வெளிப்பட்டிருக்கிற அவருடைய அன்பை குறித்தும் அதனுடைய மாபெரும் பாடங்களை குறித்தும் அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். 1 யோவான் 4:11. வாலிபர் தேவனுடைய வார்த்தையை தங்கள் மனதிற்கும் ஆத்மாவிற்குமான உணவாக ஆக்கட்டும். கிறிஸ்துவின் சிலுவையே அனைத்து கல்வியின் அறிவியலாகவும் அனைத்து போதனை மற்றும் படிப்பின் மையமாகவும் இருக்கட்டும். அது நடைமுறை வாழ்க்கையின் அனுதின அனுபவத்தில் கொண்டு வரப்படட்டும். இவ்விதம் இரட்சகர் வாலிபருக்கு அன்றாட துணையாகவும் நண்பராகவும் ஆவார். ஒவ்வொரு சிந்தையும் கிறிஸ்துவிற்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தப்படும். அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது,
நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6:14 என்று அவர்களால் சொல்ல முடியும். இவ்விதம் விசுவாசத்தினாலே அவர்கள் அனுபவ அறிவின் வழியாக தேவனை அறிகிறார்கள். அவருடைய வார்த்தைகளின் உண்மையை, அவருடைய வாக்குத்தத்தங்களின் சத்தியத்தை தங்களுக்கு தாங்களே நிரூபிக்கிறார்கள். அவர்கள் ருசித்திருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் நல்லவர் என்பதை அறிவார்கள். அன்பான யோவான் அவனுடைய சொந்த அனுபவத்தின் வழியாக ஒரு அறிவை பெற்றான். அவனால், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1 யோவான் 1:1-3 என்று சாட்சி பகர முடிந்தது. இவ்விதம் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த அனுபவத்தின் வழியாக தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்த முடியும். 3:33 கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து தானே கண்டு கேட்டு உணர்ந்திருப்பதற்கு சாட்சி பகர முடியும். அவனால், எனக்கு உதவி தேவைப்பட்டது, அதை நான் இயேசுவில் கண்டேன். ஒவ்வொரு தேவையும் சந்திக்கப்பட்டது. என் ஆத்தும பசி திருப்தி அடைந்தது. வேதாகமும் எனக்கு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறது. இயேசு எனக்கு தெய்வீக இரட்சகராக இருப்பதினால் நான் அவரை நம்புகிறேன். வேதாகமத்தை என் ஆத்துமாவிற்கான தேவனுடைய சத்தமாக நான் கண்டதால் அதை நான் நம்புகிறேன் என்று சாட்சி கூற முடியும். தனிப்பட்ட அனுபவத்தின் வழியாக தேவனையும் அவருடைய வார்த்தையையும் குறித்த அறிவை பெற்ற ஒருவன் இயற்கை அறிவியலை படிக்க ஆயத்தமடைந்திருக்கிறான். கிறிஸ்துவை குறித்து, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. 1:4 என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் நுழைவதற்கு முன்பு ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய ஒளியாகிய தெளிவும் அழகுமான வெளிச்சத்தினால் சூழப்பட்டிருந்தார்கள். அவர்கள் நெருங்கி சென்ற அனைத்தையும் இந்த வெளிச்சம் பிரகாசிப்பித்தது. தேவனுடைய குணத்தையோ அல்லது அவருடைய கிரியைகளையோ குறித்து அவர்கள் உணர்ந்து கொள்வதை மறைக்கிற எதுவுமே அங்கு இல்லை. ஆனால் அவர்கள் சோதனைக்காரனுக்கு விட்டு கொடுத்த போது இந்த வெளிச்சம் அவர்களை விட்டு சென்றது. பரிசுத்தத்தின் ஆடையை இழந்ததில் இயற்கையை பிரகாசிப்பித்த வெளிச்சத்தையும் அவர்கள் இழந்தனர். அதன் பின்பு அவர்களால் அதை சரியாக படிக்க முடியவில்லை. தேவனுடைய குணத்தை அவருடைய கிரியைகளிலிருந்து பிரித்தறிய முடியவில்லை. அவ்விதமே இன்றைக்கும் இயற்கையின் பாடங்களை மனிதனால் தானாகவே சரியாக படிக்க முடியாது. தெய்வீக ஞானத்தினால் நடத்தப்படாத போது அவன் இயற்கையையும் இயற்கையின் பிரமாணங்களையும் இயற்கையின் தேவனுக்கும் மேலாக உயர்த்துகிறான். இது நிமித்தமே அறிவியலை குறித்த வெறும் மனித கருத்துக்கள் தேவனுடைய வார்த்தையின் போதனைகளுக்கு பல வேளைகளில் முரண்படுகின்றன. ஆனால் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையின் ஒளியை பெறுகிறவர்களுக்கு இயற்கை மீண்டும் பிரகாசமாகிறது. சிலுவையிலிருந்து பிரகாசிக்கும் ஒளியில் இயற்கையின் போதனைகளை நாம் சரியாக அர்த்தப்படுத்த முடியும். தனிப்பட்ட அனுபவத்தின் வழியாக தேவனையும் அவருடைய வார்த்தையையும் குறித்த அறிவை பெற்றிருப்பவன் பரிசுத்த வேத வாக்கியங்களின் தெய்வீகத்தை குறித்த தீர்க்கமான விசுவாசத்தை பெற்றிருக்கிறான். தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்று அவன் நிரூபித்திருக்கிறான். சத்தியம் ஒருபோதும் முரண்படாது என்றும் அவன் அறிவான். அறிவியலை குறித்த மனித கருத்துக்களால் அவன் வேதாகமத்தை சோதிப்பதில்லை. தவறாத அதன் தரத்தோடு இந்த கருத்துக்களை அவன் பரிசோதிக்கிறான். மெய்யான அறிவியலில் வேத வார்த்தைகளுக்கு முரணான எதுவும் இருக்க முடியாது என்று அவன் அறிவான். அவைகள் இரண்டையும் உண்டாக்கினவர் ஒருவர். ஆகையால்
அவைகளை சரியாக புரிந்திருப்பது அவைகளின் இணக்கத்தை நிரூபிக்கும். அறிவியல் போதனைகள் என்று போதிக்கப்படுகிறவைகளில் தேவனுடைய வார்த்தையின் சாட்சிகளுக்கு முரண்படும் எதுவும் வெறும் மனித யூகங்களே. அப்படிப்பட்ட மாணவனுக்கு சிந்தைக்கும் தகவலுக்குமான அகன்ற களத்தை அறிவியல் ஆராய்ச்சி திறக்கும். அவன் இயற்கையின் காரியங்களை தியானிக்கும் போது சத்தியத்தை பற்றின புதிய கருத்துக்கள் அவனிடம் வருகிறது. இயற்கையின் புத்தகமும் எழுதப்பட்டிருக்கிற புத்தகமும் ஒன்றின் மேல் ஒன்று வெளிச்சம் வீசும். இரண்டும் அவருடைய குணத்தை குறித்தும் அவர் எந்த பிரமாணங்களின்படி செயல்படுகிறாரோ அவைகளை குறித்தும் அவனுக்கு போதித்து தேவனோடு அவனை அதிகம் பரிச்சயப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையை இயற்கையின் வழியாகவும் வெளிப்பாடுகள் வழியாகவும் பெறுவதினால் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை அனைவரும் பெறலாம். அவன், கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதினால்தானே. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் உமது கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன்! நாள் முழுதும் அது என் தியானம். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். நீருமுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அதனால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. சங்கீதம் 92:4, 36:5-7, 36:7-9, 119:1-2, 9:30, 119:11, 14:5, 18:24, 72:97, 129:54, 160, 175, 165-167, 130, 98-100,
104-111. தேவனுடைய தெளிவான வெளிப்பாடுகள். தேவனுடைய குணத்தை குறித்த தெளிவான வெளிப்பாடுகளுக்காக இன்னும் உயர எட்டுவது நமது பாக்கியம். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே ஜெபித்த போது ஆண்டவர் அவனை கடிந்து கொள்ளவில்லை, மாறாக அதற்கு பதில் கொடுத்தார். தேவன் தமது ஊழியக்காரனுக்கு, என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். யாத்திராகமும் 33:18-19 என்று கூறினார். பாவமே நமது மனங்களை இருட்டடித்து நமது உணர்வுகளை மங்கச் செய்கிறது. பாவம் நம் இருதயங்களிலிருந்து வெளியேற்றப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கும் தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி தேவனுடைய வார்த்தையை பிரகாசிப்பித்து இயற்கையின் முகத்தில் பிரதிபலிக்கப்பட்டு அவரை இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், யாத்திராகமம் 34:6 என்று அதிகமாக அறிவிக்கும். நமது மனமும் இருதயமும் ஆத்மாவும் அவருடைய பரிசுத்த சாயலுக்கு மாறும் வரை அவருடைய வெளிச்சத்தில் நாம் வெளிச்சம் காண்போம். இவ்விதம் தேவனுடைய வார்த்தையின் தெய்வீக நிச்சயத்தை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு அதிக அற்புதமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவர்கள் முன்பாக பரந்த சத்திய களங்கள், பரந்த வல்லமையின் ஆதாரங்கள் இருக்கின்றன. மகிமையான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். வேதாகமத்தில் இருப்பதாக எண்ணிக்கூட பார்த்திராத பாக்கியங்களும் கடமைகளும் வெளிப்படுத்தப்படும். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி தாழ்மையான கீழ்ப்படுதலின் பாதையில் நடக்கும் அனைவரும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அதிகமாக அறிவார்கள். மாணவன் வேதாகமத்தை தனது வழிகாட்டியாக எடுத்து கொள்கைக்காக உறுதியாக நிற்பின் எப்படிப்பட்ட சாதனையையும் செய்ய நோக்கம் கொள்ளலாம். தேவன் எல்லாவற்றிலும் எல்லா மாணவராக கண்டு உணரப்படாத போது மனித இயல்பின் அனைத்து தத்துவங்களும் குழப்பத்திற்கும் அவமானத்திற்குமே நடத்தியிருக்கின்றன. ஆனால் தேவனால் ஏவப்பட்ட விலையேற பெற்ற விசுவாசம் குணத்திற்கு பலத்தையும் நேர்மையையும் கொடுக்கிறது. அவருடைய நற்குணமும் அவருடைய இரக்கமும் அவருடைய அன்பும் தியானிக்கப்படும் போது சத்தியத்தை புரிந்து கொள்வது தெளிவாகவும் இன்னும் தெளிவாகவும் இருந்து இருதயத்தின் தூய்மைக்காகவும் சிந்தையின் தெளிவிற்காகவும் இருக்கும் வாஞ்சை உயர்ந்ததும் பரிசுத்தமானதுமாக இருக்கும். பரிசுத்த சிந்தைகளின் தூய்மையான சூழலில் தரிக்கிற ஆத்மா அவருடைய வார்த்தையை படிப்பதினால் தேவனோடு தொடர்பு கொண்டு மாறும். சத்தியம் மிக பெரியதும் நீண்ட தூரம் எட்டுகிறதும் மிக ஆழமானதும் மிக விசாலமானதுமாக இருப்பதால் சுயம் பார்வையிலிருந்து மறைந்து போகும். இருதயம் மென்மையாகி தாழ்மையிலும் தயவிலும் அன்பிலும் அடக்கப்படும். பரிசுத்த கீழ்ப்படுதலினால் இயற்கையான வல்லமைகள் விரிவடையும். ஜீவ வார்த்தைகளை ஆராய்வதினால் அவன் மனம் விரிவாக்கப்பட்டவனாகவும் உயர்த்தப்பட்டவனாகவும் சீரடைந்தவனாகவும் ஆவான். தானியேலைப் போல தேவனுடைய வார்த்தையை கேட்பவர்களாகவும் அதன்படி செய்கிறவர்களாகவும் இருந்தால் அவனைப் போலவே கற்கும் அனைத்து பிரிவுகளிலும் அவர்கள் முன்னேறலாம். சுத்த மனதோடு இருப்பதினால் அவர்கள் உறுதியான மனம் கொண்டவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு அறிவு திறனும் உயிர்ப்பிக்கப்படும். ஞானமும் வல்லமையும் கொண்ட தேவனோடு இணைக்கப்படுவதினால் மனிதன் என்னவாகலாம், அவனால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுடைய செல்வாக்கின் வட்டத்திற்குள் இருக்கிற அனைவரும் காணும்படியாக அவர்கள் தங்களை கற்பித்து ஒழுங்குபடுத்தலாம். நித்திய வாழ்க்கையில் கல்வி. இங்கே நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் வேலைகள் நித்திய வாழ்க்கைக்கான ஆயத்தமே. இங்கே துவங்கின கல்வி இந்த வாழ்க்கையில் முழுமையாக்கப்படாது, நித்தியம் முழுவதிலும் முன் செல்லும். எப்போதும் முன்னேறியும் ஒருபோதும் முழுமையடையாததா இருக்கும். மீட்பின் திட்டத்தில் தேவனுடைய ஞானமும் அன்பும் அதிகமாக வெளிப்படுத்தப்படும். இரட்சகர் தமது பிள்ளைகளை ஜீவ ஊற்றுகளுக்கு நடத்தி செல்லும் போது அறிவின் ஐஸ்வர்யமான செல்வங்களை அருளுவார். தேவனுடைய அற்புதமான கிரியைகளும்
பிரபஞ்சத்தை உண்டாக்கி பாதுகாத்ததில் அவருடைய வல்லமையின் சான்றுகளும் நாளுக்கு நாள் புதிய அழகோடு மனதின் முன் திறக்கும். சிங்காசனத்திலிருந்து பிரகாசிக்கும் வெளிச்சத்தில் இரகசியங்கள் மறைந்து போக, முன் ஒருபோதும் புரிந்து கொள்ளப்படாத காரியங்களின் எளிமையை பார்த்து ஆத்மா ஆச்சரியத்தால் நிறையும். இப்போது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்போது முகமுகமாய் பார்ப்போம். இப்போது நாம் குறைந்த அறிவுள்ளவர்கள், அப்போது நாம் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வோம். ஆமேன்.